ஒரு ஓரத்துல பார்க் பண்ணிட்டு ஜம்முன்னு பண்ணீங்க, வண்டிங்க எல்லாம் போயிருந்தது வந்திருந்தது உங்களை சுத்தி. உங்க வேலைகள் பண்ணும் போதெல்லாம் எப்படி இருக்கீங்க மற்ற சமயங்கள்ல மற்றவர்களோட? அதான் பிஸியா இருக்கீங்க உள்ள, எப்படி இருக்கீங்க உள்ள? குளிர்ந்து இருக்கீங்களா? குளிர்ந்து தணர்ந்து தணிஞ்சு இருக்கீங்க? இது நான் வீட்டுல வச்சு, நீங்க முன்னாடி ஒரு பெல் தியானம் வச்சிருந்தீங்க இங்க வந்து. ஆமா, அந்த பெல் தியானத்தை வச்சு நான் பண்ணும்போது சத்தம் வந்து காது வழியா கேட்கல, சத்தம் வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து கேக்கு சமைச்சி. காது வழியா எல்லாத்தையும் உண்மையில பாத்தீங்கன்னா இசைக்கின்ற ஊடகம் வந்து சும்மா கம்பி தான், ஆனா உள்ளுக்குள்ள இருந்து கரண்ட் வருது, அங்கிருந்து வருது. வானத்துல வந்து மின்காந்த அலைகள்ல இருந்து கரண்ட் வரா மாதிரி கம்பி. நீங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா கம்பிக்குள்ள கூட கரண்ட் இருக்காது இல்ல, கரண்ட நிறுத்த முடியுது இல்ல. அத போல வந்து நீங்க கம்பி, அதுக்கு மேல சுத்தி இருக்கிற பிளாஸ்டிக் வயர் அவ்வளவுதான் இங்க இசைக்கு, புரியுதா? அதனால கேட்பது, பார்ப்பது, சிந்திப்பது, மறப்பது, எதிர்பார்ப்பது, உணவு உண்ணும்போது சுவைப்பது, தொடுவது, எல்லா அனுபவங்களும் பழைய கண்ணாடிக்குள்ள பிரதிபலிக்கப்பட்ட முடிக்கப்பட்ட இசைக்கு, ஜென்மாந்திரங்களுக்கு ஜென்மாந்திரங்களுக்கு அது போகும். ஆனா இங்க வந்து நீங்க முடிச்சுக்கிட்டீங்க, நடுவுல முடிச்சுக்கிட்டு வந்துட்டு எப்படியோ தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்க. என்ன நம்ம சமாச்சாரம் என்ன ஓடிக்கிட்டே இருக்கு, யார் பண்றாங்க என்ன அப்படின்ற மாதிரி எங்கேயோ வந்து டபால் வந்து யூடியூப்ல குடிச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு விவரங்கள்லாம் சொல்லுங்க. ஒரு அப்ப தியானம் பண்ணும்போது ஒரு பயம் ஒண்ணு வருது. ஆமா, ஒரு அடி வயிற்றுல இருந்து வருது. ஆமா, என்ன லேஸ்பட்ட விஷயமா? இசைக்கு பொய்ன்னா எப்படி நம்புவீங்க? அத வந்து அந்த உடம்பா உடம்பா தானே நீங்க உணர்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை பிடிச்சுக்கிட்டு தானே தொங்குது நான் பாவம். நான் பாவமும் எண்ணங்களும் உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறது யார பத்தி பேசுது? உண்மையாக்குது இசைக்கிய பத்தி தானே. சோ அந்த இசைக்கியே இங்க வந்து தியானத்துல கரையறாருல்ல, கையில பிடிக்கிற தண்ணி மாதிரி இப்படி ஓடிக்கிட்டே இருக்காருல்ல, அந்த மாதிரி மனம் கொண்ட இசைக்கியே இல்லையே, உணர்ச்சி கொண்ட இசைக்கியே இல்லையா? அந்த உறக்கத்துல அது வந்து தத்ரூபமா இங்க வந்து உணர்ந்தவர் உணர்த்த நீங்களும் அதுக்கு ஆட்பட, நம்பிக்கையோட ஆட்பட அது கரைஞ்சு போகுது இல்ல. அதனால ஒரு வயத்துல வந்து அப்படியே ஒரு புளியை கரைக்கிற மாதிரி ஒரு பயம் வரும், திருப்பி அதையும் தூக்கி போட்டுருங்க என் மேல, புரியுதா? அட போப்பா, நீ என்ன வேணா அந்த பயம் வயத்துல இருந்தா வருது சாமிஜி. ஆமா, பயத்துக்கு காரணமே மூலாதாரம் தான். என்ன மூலத்துல நம்ம வந்து உயிரா உடம்பா இருக்கோம், ஏன்னா உயிர் பயப்படுது. உயிரா இருக்கிற நான் வந்து உயிருக்கு பயத்தை கொடுக்கும். தான் விட்டு போகும்போது என்ன பண்ணுங்க கடைசியா? தான் விட்டு போகும்போது என்ன பண்ணும்? கடைசியா இருக்கிற கோஷம் எதுன்னு பாத்தீங்கன்னா உடம்பு. எண்ணங்கள்லாம் சிந்திக்கிற திறன்லாம் அற்று போயிடும், உடம்பு அப்படியே விட்டு போகலாம்னு பார்க்கும். தூக்கத்தையும் இப்படிதான் போறோம். தூக்கத்துல உடம்பு போகும்போதே எண்ணங்கள்லாம் போயிடும் முதல்ல, அப்புறம் ஒட்டு மொத்தமா அப்படியே விழுந்து கிடப்போம். அத போல இது சர்வசாதாரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை தைரியமா வந்து பண்ணக்கூடியவன் வந்து அந்த பாக்கியம் பண்ணவன். இப்ப நம்ம என்ன பண்றோம், ரிவர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உள்ள. இந்த இசைக்கியா வர வர போற வர நல்லா எப்படி வராரு, எப்படி ஒழிஞ்சு போயிடுறாரு சுத்தமா. அந்த பயம்ன்ற வார்த்தைய கூட வந்து திருப்பி வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம விடுங்க, புரியுதா? சரி போனா போட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பழகிடுவீங்க, அது இருட்டும் இல்லை போகவும் இல்லை, ஆனா உள்ள இருக்கீங்க, மௌனமா நீங்க தான் இருக்கீங்க. உங்க மௌனம் உங்களுடைய சொரூபம், மௌனமா இருக்கிறார். அது இசக்கியோட மௌனம் இல்லை, இசக்கியோட அசைவின்மை இல்லை. ஏன்னா உங்க வீட்லயே எல்லாரும் தூங்குவாங்க ராத்திரி, எல்லாரோட தூக்கத்திலும் ஒரு தூக்கம் தானே நடக்குது. அதுல குணம் குறி வித்தியாசம், ஆணோட தூக்கம் பெண்ணோட தூக்கம். இசைக்கு வந்து நல்ல வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குற, தூங்கி விழுந்த பிறகு என்ன இருக்கு அதுல பாகுபாடு? அங்க பிறப்பே இல்ல. இல்ல சாமிஜி, சொல்லுங்க. அந்த உணர்ச்சி அந்த நெல்மணி மாதிரி வருது பாத்தீங்களா சாமிஜி? ஆமா, அந்த நெல்மணி அது கவனிக்க முடியல சாமிஜி. ஆமா, எப்படி கவனிக்க முடியும்? சரி, அதுதான் அதுதான்
அது அது வந்து அப்படியே நீங்க வந்து அழகா சொல்றீங்க. அது வந்து ஒரு சூக்தம் வந்து அப்படியே சொல்லுது. நீவார சூகவத்மி அப்படின்னு அப்படியே சொல்லு. நெல்லில் மணியை போல வருது, நெல்லில் மணியை போல, நெல் மணியை போல, அரிசி மணியை போல. ஆமா, மஞ்சள் கலர்ல இருக்குமா அது, புரியுதுங்களா? அது ஒரு ஜோதி, அறிவு ஜோதி. அங்க அது வந்து அதுதான் வந்து உள்ளம் தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு அறிவு ரூபமா வந்து ஒடுங்கி இருப்பீங்க. அது சில சமயம் ஜர்க்காகும். அது ஏன் ஜர்க்காகுதுன்னா, அது நானுடைய பழக்க வழக்கங்கள்னால உடம்பினோட அது பிடிச்சு உடம்ப பிடிச்சுக்கிட்டு இருக்குங்க. நானு அதாவது உடம்புல உட்காந்துக்கிட்டு தியானம் பண்றதுனா மாறுறோம். அதனால எடுத்த எடுப்புல உடம்ப கட்டிட்டு அடுத்தது உடம்பு இல்லாம போய் பிராண இயக்கங்களே நான் மூச்சு யாருக்கு போகுது அதுன்னு கருத்தீங்கன்னா அதுவும் சைலன்ஸ் ஆகிடும். உடனே மனம், அதாவது எப்படின்னா உள்ளுக்குள்ள லேயர் லேயரா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சில பவர்ஃபுல்லா வர ஒயருக்கெல்லாம் வந்து இது கரண்ட்டுக்கெல்லாம் ஒரு நாலு நாலஞ்சு ஒயர் பிளாஸ்டிக் இதை போட்டிருப்பாங்க, காயில் போட்டிருப்பாங்க, இன்சுலேஷன் போட்டிருப்பாங்க, கிட்டியா போட்டிருப்பாங்க. ஒண்ணு ஒண்ணா கிழிச்சு தான் எடுப்பான் அந்த உள்ள இருக்கிற கம்பிய. மூணு லேயரை கைட்டுன பிறகுதான் அந்த கம்பி கெட்டி கம்பி வரும். ஏன்னா பவர்ஃபுல்லா ஷாக் வரும். அத போல இங்க வந்து எண்ணெய் எண்ணெய் ஓட்டங்கள் ஒரு லேயர் மறைச்சுக்கிட்டு இருக்கு, சரிதா? எண்ணுபவர்களா மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்து உணர்ச்சி மயமானவர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். எண்ணங்களுக்குள்ள எண்ணுபவர்களுக்குள்ள உணர்ச்சி மயமானவன் அவன் வந்து ஒரு ஜுவாலை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனையும் அப்படியே உரிக்கிறான். உரிச்சு பார்த்தா உள்ள வந்து ஒரு பெரிய சைலன்ஸ் நிக்குது, அச்சலம் நிக்குது. அது சொருகம். ஜஸ்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுக்கு வேண்டியது வந்து ஒரு உணர்ந்தவர் தான் வேணும். எல்லாருக்கும் உலகளாவிய லெவலுக்கு உணர்ந்தவர் இருந்தா அப்படியே இந்த ஜென்மத்தையே கடந்துருவாங்க. எப்பவுமே பிறக்கலன்ற ஒரு உண்மை தெரிஞ்சு நம்ம சொரூபம் தான்யா அப்படின்னு சொல்ல, இது ஒரு விஞ்ஞானமா அழகா அனுபவிக்கலாம் எல்லாரும். அவ்வளவு தைரியமா பண்ணுங்கோ. பயம் வந்ததுன்னா கூட பயந்தவ யாருன்னு பாத்தீங்கன்னா அவனும் ஓடிபடுவான். அந்த உணர்ச்சியை கவனிக்கும் போது வந்து கண்ணை மூடிக்கிட்டே வந்து புக் படிக்கலாம் சாமிஜி. கண்ணை முடிக்கிட்டு என்ன புக் அது? கண்ணை முடிக்கிட்டு படிக்க புக் படிக்கிற மாதிரி புக் படிச்சிடலாம். ஆமா சாமிஜி. இல்ல இல்ல, எல்லா சக்தியும் இருக்குப்பா. அது பேர் தான் மனம். நீ உள்ள இருந்தாலே ஆற்றல்களுடைய களஞ்சியம் அது. அதுல நீ பாட்டு கத்துக்கலாம், நீ பாடகனா இருக்கலாம், நடிப்பவனா இருக்கலாம், அனைத்து உலகத்துல இருக்கிற புஸ்தகங்கள்லாம் கரைஞ்சு உள்ள வந்து உழுந்துரும். பட் நம்ம பர்பஸ் அது கிடையாது. நம்ம வந்தது வந்து இங்க படிச்சு திருப்பி என்னத்தை கேக்க போறோம் நம்ம, புரியுதா? இங்க என்ன புஸ்தகம், அந்த புஸ்தகத்துல என்ன இருக்கு? சோ புஸ்தகத்தை படிக்கிற கவனமா வெளிப்படுற அதுக்குள்ள இருக்கிற ஜோதி அகம் ஜோதின்றது என்ன, ஆன்ம ஜோதின்றது என்ன, அதுதான் நம்ம பர்பஸ். நம்ம பர்பஸ் வந்து பொருளை கண்டுபிடிச்சு பொருள் மயமா நிக்கிறது தான். இதெல்லாம் தானா வரும், எல்லாம் வரும். நீங்க ஒடுங்க ஒடுங்க உங்க குடும்பம் எல்லாம் சிறக்கும். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சும்மா வெளியில இருந்து அப்பாவா அண்ணனா கணவனா மனைவியா அப்படி இருந்து அப்படி ஓட்டிட்டே போக வேண்டியதுதான். அவ்வளவுதான், உள்ள ஒரு உரம் வரும், தைரியம். எண்ணங்கள் ரொம்ப வரல சுவாமிஜி. அப்படியே ஏதாவது எண்ணங்கள் வந்தாலும் சரி, இது இந்த பழைய நானோட ஆட்டம், இது நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதி வந்துட்டு இருக்கு. அமைதி தான் ஆக்சுவலா அங்க வந்து உணர்த்த. அமைதின்றது ஆன்ம பொருளேமா. அது அது வந்து விளக்குது எண்ணத்தை காமிச்சு அது நீ அல்ல அப்படின்னு பேசாம காமிக்கிறது மௌனம், இயங்காம காமிக்கிறது அச்சலம். ஏன்னா இயக்கத்துக்குத்தான் நம்ம மனம் வந்து நாமன்ற நான் பாவம் நல்லா பழகியிருக்கு அனுபவங்களா. இயக்கத்துக்கும் பேச்சுக்கும் வெளி பேச்சுக்கும் உள்ள நினைப்புகளுக்கும் மரத்தலுக்கும் ஞாபகங்களுக்கும் பழகியிருக்கு. உள்ள இருக்கிறதே ஞாபகங்கள் தானே, வேற என்ன இருக்கு? ஸோ அதை நீங்க வந்து அமைதினு அற்புதமா சொல்றேன். அந்த அமைதி வந்து நன்றாக நீடிக்கட்டும். இயக்கமின்மையையும் நல்ல சார்ந்து இருக்கும், தைரியமாக சார்ந்து இருக்கிறேன்.